ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்யா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து படிக்கடி சளி பிடிக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கற்பூரவல்லி இலையில் வந்து ரசம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே மனமும் சூப்பராக இருக்கும், ருசியும் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 25 கற்பூரவல்லி இலை எடுத்திருக்கேன். வீட்லேயே கிடச்சது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் கடையில் கூட வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு தண்டு பகுதி தேவை கிடையாது, அதனால் நம்ம இலைகளை மட்டும் இந்த மாதிரி பறித்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை, பூண்டு, சீரகம், மிளகு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகாய், இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருளுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கற்பூரவல்லி இலைகளை எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ஜல்லடையை வச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வடிகட்டினதுக்கப்புறம் நம்மள ரசம் செய்கிறதுனால இனி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மார்னிங் வந்து கற்பூரவல்லி சாறு குடிக்கிறவங்க இதில் தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அடிச்சுட்டு அதை ஃப்ரெஷ்ஷான சாறாக குடித்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ரசம் செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தண்ணியும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 பல் பூண்டை வந்து நான் இந்த மாதிரி தோலோடையே சேர்த்துக்கிறேன். தோல் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தோலை வந்து எடுத்துகிட்டே சேர்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம உரமாக வச்சுட்டு ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு வரமிளகாய், அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தழை மேலே தூவிட்டு இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கற்பூரவல்லி தண்ணியையும் சேர்த்துட்டு இப்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. மற்ற ரசம் எல்லாமே வந்து மேலே நுர கட்டி வந்த உடனே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த கற்பூரவல்லி ரசத்துக்கு வந்து நல்லா வந்து தலை தலைன்னு கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே மல்லி இலை தூவி நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.